Peppers Entertainment Television. Turn on the heat. ஹாய், ஹலோ, வணக்கம். உங்கள் ஃபேவரட் மாமா நடிப்பா பார்த்துக்கோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க. நான் உங்கள் சென்னைகிரி. அடே, என்ன பெத்தராச, பத்து பத்து வளர்த்தனே அடிப்பாதகத்துக்களா. ஆண்டி பெட்டிக்கும் அரச பெட்டிக்கும் ஆண்டு கட்டவனே, வெக்கம் கட்ட சிரிக்கி, வேணம் கட்ட பொறுக்கி, கிளி கிளி கிழிச்சப்படு வந்தவாயாடே. இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் வந்திருக்கப்பா, ஒரு அற்புதமான கல்லூரி, மாணவர்களும் மாணவிகளும் பின்னி பெடல் எடுக்கிறாங்க, அதெல்லாம் இன்னைக்கு பார்க்கணும்னா வாங்க நிகழ்ச்சிக்க போலாடி. என் பிள்ளை எவ்வளோ அழகா சிரிக்குதுப்பா. நீங்க சூப்பராக ஒரு டீம் ரெடியாக இருக்காங்க. என்ன டைலாக் கொடுக்க போறேன்னா, விண்ணை தாண்டி வருவாய் படத்தில் சிம்பு வந்து திரிசாட்ட செம்மையாக ஒரு டைலாக் பேசியிருப்பார். என்ன டைலாக்னா, உன்னை முத முத பார்த்தப்ப சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு பின்னாடி இருந்த நிலம் ஃபேடர் டைச், ஆர்பிடி பின்னாடி தெரியுமா, சம்மர் ஷாட்டெல்லாம் அடித்தேன். ஆமாம், உன் பின்னாடி யாருமே சுத்தினது இல்லையா, சப்ப ஃபிகருக்கு தலைலாம் நிற்பானுங்க. இப்படி ஒரு டைலாக் இருக்கு. இந்த டைலாக் அவன் கொடுத்தவங்க இதெல்லாம் எப்படி பேசுகிறான்னு நீங்களே பாருங்க. எனக்கு உங்கள் பேர் பிரியா. வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க அம்மா உங்களை? என்னம்மா உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரியே சொல்றியம்மா? வருமா கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். சரி, எப்படி திட்டுவாங்க உங்க அம்மா உங்களை? நிப்பானுங்க. பிரியா வேற சூப்பர் ஃபிகர். கோவம் வர மாதிரி காமெடி பண்ணதான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். பாடுறீங்களா சுபாஷினி? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் சொல்லுங்க? தலை. தலையா? சரி, தலை பாடல இருந்து ஒரு பாடல். இல்லை என்று சொல்ல. சூப்பர். ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்ல தாங்குவதென்றால். கக்கூசில முனைகிற மாதிரி இருக்கு. ஜன்னல்கள் நியாயமா போதும். நீ பாடுறது நியாயமா. என்ன வெக்கம், என்ன நாணம், ஒரு ஊருக்கே சப்ளை பண்ணலாம் போட்டுருக்கு. விழிகளில் விழுந்து நான் எழுகிறேன், எழுந்துமே மறுபடி விழுகிறேன். உன் பார்வையில் தோன்றிட அலைகிறேன், அலைந்துமே மறுபடி தொலைகிறேன். இவ கையில வீணைய கொடுத்தா சரஸ்வதி இந்திய எல்லை விட்டே ஓடிடுவா. ஆடிட்டு கரகாட்ட மாதிரி அக்காரி மாதிரி அப்படி ஆடுறேன். தெரியுமா?
இப்படி அடிச்சு கற்பனை பண்ணி பாக்குறேன். சரி, உன்னை இது வரைக்கும் யாரும் விரட்டந்தே இல்லையா? பசங்க ரவுண்டு கட்டி நிற்பானுங்களே, மொக்க பிகருக்கே தலைகீழ நிற்பானுங்க. அவ்வளவுதான், அது அடுத்த லைன் இருக்கு. பொண்ணு பாக்க போகும்போது இந்த பாட்டு பாடுவாங்க. இந்த பாட்டு பாடுனா உடனே கல்யாணம் ஆயிடும். ஏண்டா கூழாங்கல் மூக்கா, உன் வாழ்க்கையே வழுகி போயிருக்குது. ஜானகி தேவி ராமனை தேடி, அவ்வளவு தெரியும். சூப்பர், நல்லா இருந்துச்சு. சொன்னதுக்கா பாண்டி வாழ்த்துக்கள். பேசுறீங்களா? உன்னை முதல் தடவை பார்த்தப்ப சத்தியமா சொல்றேன், உனக்கு மேல இந்த நிலா ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. என் ஹார்ட் ரேட் பின் எடுத்துட்டு தெரியுமா? சம்மர் ஷார்ட்டா அடிச்சேன் தெரியுமா? உனக்கு இது வரைக்கும் யாரும் விரட்டனதே இல்லையா? பசங்க உன்னை ரவுண்டு கட்டி நின்று இருப்பானுங்களே, சப்ப ஃபிகருக்கே தலைகளை நின்றுப்பானுங்க. சொல்லி நீ அப்படின்னு சொல்லு, நான் வேற சூப்பர் ஃபிகரு. சொல்லி அதையும் சொல்லி முடிச்சு. நான் வேற சூப்பர் ஃபிகரு. நான் என்ன பேசுறேன், அழக பத்தி பேசுறேன். ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே சொல்றியே. எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏப்ரல் ஃபுல் கொண்டாடுறாங்க, ஆனா நீ என்னை வச்சு டெய்லி கொண்டாடுற. புரிஞ்சுக்கிற நான் சொல்லி தரேன். சூர்யா. சூர்யாவா? ஓங்கி அடிச்சா? ஓங்கி அடிச்சா 110 வெயிட். பாக்குறியா பாக்குறியா? தராசுல வச்சுதான் பாக்கணும். ரெடி ஆக்ஷன். உன்னை முதல் தடவை பார்த்தப்போ சத்தியமா சொல்றேன், உனக்கு மேல இருந்து உன்னை பார்த்ததே ஏண்டா தப்பு. உனக்கு மேல இருந்து எல்லாம் ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. ஹார்ட் ரேட் பின் எடுத்துருச்சு. சம்மர் ஷார்ட்லாம் அடிச்சேன் தெரியுமா? ரவுண்ட் கட்டி நின்று இருப்பாங்களே பசங்க, மொக்க ஃபிகருக்கே தலைகீழ நிற்பானுங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எந்த சின்னத்துல நிக்கிறீங்க? ஆனா மைக் சின்னத்துல. மைக் சின்னத்துலயா? எப்படி பாத்தியா? பெப்பர்ஸ் மைக் சின்னத்துல நிக்கிறாங்க, அதனால உங்களுக்கு தான் உங்க எங்களை ஓட்டு. சரி, டைலாக் ரெடி ரெடி ஆக்ஷன். உன்ன முத தடவை பார்த்தப்ப சத்தியமா சொல்றேன், உனக்கு மேல இருந்துல ஃப்ரீக் அவுட் ஆயிருச்சு. என் ஹார்ட் ரேட்லாம் பின் எடுத்துருச்சு. சம்மர் ஷாட்லாம் அடிச்சேன்னு தெரியுமா? உன்னை யார் இது வரைக்கும் விரட்டினதே இல்லையா? மொக்க ஃபிகருக்கே தலைகீழ நிப்பானுங்க. இதுல சார் வேற சூப்பர் ஃபிகரு. இந்த அசிங்க வெளியே தெரியறதுக்குள்ள உங்களை காணா பணமாக்கிறான். ஒரு பொய் சொன்னதுக்கு இவ்வளவு சந்தோஷமா? சசிகலா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே அதை கேட்டகரி, அதனால நம்ம கோபமே வராது. ஓஹோ, எனக்கு நல்லா வருமே. எப்படி வரும்? கோபம் வருமா? வருமே. எப்படி செஞ்ச? இல்ல இல்ல, வேணாம். செஞ்சிரு சொல்லுங்க. செஞ்சிருவேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு மேலே இருந்ததுலாம் ஃபேக் அவுட் ஆயிடுச்சு. என்னோட ஹார்ட் பீட் பின்னி எடுத்துருச்சு. சம்மர் ஷாட்லாம் அடிச்சேன் தெரியுமா? மொக்க ஃபிகருக்கே தலைகையே நிற்பானுங்க. நான் வேறு சூப்பர் ஃபிகர். ஜோதிகா மாதிரி வேறு இருக்கேன் நான். ஜோதிகா மாதிரி வேறு இருக்கேன் நான். சார் வேறு பார் ஸ்டார் மாதிரி இருக்காரு. மாஸ்டர் எங்கன்னு தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. காதல் வெண்ணிலா கையில் சேருமோ சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே, இமையாக நானும் இருப்பேன், இமை காமல் பார்த்து ரசிப்பேன், பல ஜென்மம் நான் இருப்பேன், உனக்காக காத்திருப்பே. என்னையா பாடியா? ஒரு நாளாம எட்டினா உறுதியா போறையா? டைம் ரொம்ப டைம். காதல் கிரிக்கெட் விழுந்துருச்சு விக்கெட், உன்னை நானும் பார்த்ததாலே ஆனேனே டக் அவுட். பரம் பரம் பம் பாரம் பம் பரம் பரம் பம் பாரம் உன் பின்னால சுத்துறனால நிலைமை உனக்கு புரியவில்லை, இருந்தாலும் உன்னை மட்டும் காதல் செய்வேனே. இங்க
ஒரு சூப்பராக ஒரு டீம் ரெடியாக இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம என்ன டைலாக் கொடுக்க போகிறோம்னா, ராஜாராணி படத்தில் சூப்பரமாக பேசியிருப்பாங்க நஸ்ரியா. என்ன டைலாக்னா, ஏ ந சிஸ்டரா, ஆ என்னை யாராவது ஃபாலோ பண்ணால் அவனை போய் அடிப்பேன், பல்லெல்லாம் காட்டுவேன், ஆனால் என்ன லவ் மட்டும் பண்ண மாட்டேன். இந்த டைலாக்கை வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த சிட்ட டைலாக் அவங்க பேசுகிறாங்களா இல்லையான்னு நீங்களே பாருங்க. உங்கள் பேர் காவ்யா. காவ்யா, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் காவ்யா? விஜய். விஜயா, சரி. உங்க ராஜாராணி டைலாக் பாட்டு பாடுறீங்களா? டான்ஸு இல்லை. படிக்கிறீங்களா? ஒரே ஒரு டைலாக் சிம்பிளா சொல்லி தரேன், விஜய் டைலாக். அதை மட்டும் நீங்க கேமரா பார்த்து சொல்லுங்க, ஓகேவா? ரெடியா? வாழ்க்கை ஒரு வட்டண்டா சொல்லுங்க. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. என்ன காமெடின்னு தெரியல. வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லுமா? வாழ்க்கை ஒரு வட்டண்டா. இன்னைக்கு தோக்கறவன் நாளைக்கு ஜெயிப்பான். பாக்குறப்பெல்லாம் பல்ல பல்ல காமிச்சிருப்பியா? என்ன சிஸ்டர், லவ் பண்றேன் சொல்லுவியா? என்ன போயிட்ட? என்ன சிஸ்டர், லவ் பண்றேன் சொல்லுவியா? பாக்குறப்ப பல்ல பல்ல கட்டுவியா? போதுமா, பல்ல கட்டினதோட நிறுத்திக்கலாம். தேங்க்யூ. எனக்கு உங்க பேரு ரஞ்சினி. ரஞ்சினி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச இடம் எது? பிளேஸா? அப்படின்னா கொடைக்கானல். கொடைக்கானல் போயிருக்கீங்களா? ஆ, போயிருக்கேன். அதனாலதான் பிடிச்சிருக்கேன். யார் கூட போனீங்க? ஃபேமிலியோட. அப்ப தப்பிச்சிட்டீங்க, பரவாயில்ல. மறுபடியும் யார் கூட போக போறீங்க? மறுபடியும் பிளான் பண்ணல. மறுபடியும் ஃபேமிலியோட தான். இல்லையே, ஏதோ ஒரு ரூல் கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, இன்னும் பிளானிங் இல்லை. பிளானிங் இல்லை. ஆமாம். அவர்கிட்ட அத்தான்ட கேட்டு சொல்லுவோம். ஆமாம். ஆ, ஆமாம்மா, பிடிச்சம் பாரு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது போய். சரி, ஓகே ஓகே, சூப்பர். டைலாக் ஓகே, டைலாக் ஓகே. ஏய், என்ன சிஸ்டரு, என் பின்னாடியே சுத்துவியான், நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவனை நீ அடிப்பியான், பார்க்கும்போதெல்லாம் பல விளையா காமிச்சிட்டு இருப்பியான். இப்போ வந்து சிஸ்டர்னா எப்படி? எப்படி நான் கொடைக்கால வருது? யோசிச்சு பாரு. இந்த மாதிரி பண்ணா நான் கூட கொடைக்கால வருவேனா? எங்கேயும் வர மாட்டேன். வணக்கம். உங்க பேரு? கலையரஸ். எங்க இருந்து வரீங்க? அகரம். அகரம், சூப்பர் ஊர்ல. ஷூட்டிங் நிறைய வந்து பாத்துருக்கீங்களா? இல்ல. அகரம் கோயில்ல, அந்த கோயில்ல ஷூட்டிங் நிறைய போவாங்க. ஆ, பாத்துக்கறேன். உங்கள பாத்துக்கு. நான் வந்தது இல்லம்மா, இவன் சில்ற பையங்க. ஷூட்டிங் பொதுவா பாரு, ஷூட்டிங் பாத்துக்கறீங்களா? பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றேன். சரி, சரிங்களா? ஓகே. சாமி கும்பிட பழக்கம் இருக்கு? ஆ, இருக்கு. பாக்க, சந்தனம் வச்சிருக்கும் போது தெரியுதே. இது விழுவது இல்ல, நம்ம கம்பெனி முத்திரா. பிடிச்ச ஹீரோ? எனக்கு யாருமே பிடிக்காது. எவனையுமே பிடிக்காதுங்க, வேஸ்ட்டுங்க. தமிழ்நாடே வேஸ்ட். எல்லாம் வந்து இந்தி லெவலில் போயிட்டு இருக்காங்க. சரி, டைலாக் பேசுங்க. சும்மா சொன்னேன். ரெடி? என்னடா என்ன சிஸ்டரா, என்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவியான், நான் ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொன்னா அவனை போய் அடிப்பியான், பாக்குறப்பெல்லாம் ஈனு பல்ல பல்ல கட்டி சிரிப்பியான், இவ்வளவும் பண்ணிட்டு இப்ப சிஸ்டரா? கடைசியில் என்ன திட்டுவியான் இதானே? பாடுறீங்களா பாட்டு? ஏதாவது பாட்டுலாம் ஐயோ பாடுறது. பாடுற ஆசையம் ரெடி? விஜய் டைலாக். ஆ, ஆல் இஸ் வெல். என்னங்கடா இது, இதுக்கு போட வெளியே சொல்லிருக்கலாம். இப்படி செய்யறாரு சிவ கார்த்திகே. சோ, சரி. சோ, பாடு டைலாக். ஏதாச்சும் டைலாக் வேணா? இல்லையா? பாட்டு சூப்பர். யா அப்படி தான் இருக்கணும், இன்ட்ரெஸ்டா இருக்கணும். ஓகே, ரெடி? என்னம்மா இப்படி பண்றீங்களே? அத நான் சொல்லணும்.
உங்களை வந்து வாங்க டைலாக் பேசுறதுக்கு நான் படுற பாடு இருக்கு. என்னம்மா இப்படி பண்றீங்க? இன்னைக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஸ்ரீராமஜெயம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால மனசு நோக ஆனே சரக்கு மண்டி. என்னம்மா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? சூப்பர் கிளாப் பண்ணுங்க. வணக்க நேயர்களே, போஜா படத்துல சூப்பர் டயலாக் நான் பேசியிருக்கேன். அது வந்து பசங்களை பேச சொல்லி கொடுத்தேன். ஆமா அவங்க ஒருத்தர் கூட சரியா பேசல, ஃபுல்லா பாட்டு பாடிட்டாங்க. கவனம் பாட்டு அது நீங்க பார்க்க போறீங்க. சூப்பரா ஒரு பாய்ஸ் டீம், பாய்ஸ் டீம்னால மிரட்டுவாங்க. நார்மலாவே பொண்ணுங்க வந்து அழகா இருப்பாங்க, ஆனா ஆண்கள் வந்து சூப்பரா இருப்பாங்க. ஓவரா நெஞ்ச நக்க கூடாது, புரியுதா? பசங்களை பாத்தீங்களா முகத்துக்கள் எப்படி தெளிவா இருக்கிறாங்க. கண்ணாடி கட்டுறேன் தம்பி. உங்க பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? தனுஷ். தனுஷா? டைலாக் சொல்லுங்க, படிச்ச டைலாக் சொல்லுங்க. தனுஷ் இது யார் எடுத்து வந்து யார் சீனை போறது? செஞ்சிருவேன். சூப்பர், தனுஷ் மாதிரி தான் இருக்காரு. காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி இல்ல. கடைசியில் அப்படிதான் நினைக்கிறேன். ரெடி? சம்பா சதம், சம்பா சதம், தொட்டுக்க ஊருக்கா இல்லையே. சம்பா சதம், சம்பா சதம், சும்மா சொல்ல போய் கபா கபியா. தொட்டுக்க ஊருக்கா இல்லையே. உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், கச்சிக்க இல்லையே. இவனை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிட்டா அவங்களே கொண்டு சேர்த்துருவாங்க. எங்க பிடிச்ச இந்த பாட்டு? காலைல பஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். நல்ல வேலை நம்ம பஸ்ல போல. உங்க பேர் என்ன? என் பேரு சபரி. சபரி, ஓகே. என்ன டைலாக் எதாவது பேசுறீங்களா? உங்க பிடிச்ச ஹீரோ யார் சபரி? தனுஷ் தான். தனுஷ் தானா? சார் அவர் பேச அவர் ஒரு பண்ணிட்டு சொன்னார்ல டைலாக்லாம் இதெல்லாம் கானம். சரி கானா பாட்டு பாடு. ரெடி, ஆக்ஷன். பொண்ணு மேல வைக்காதடா முழுமையான பாசம், வாயை திறந்தாலே பொய் பொய்யா பேசும். நானும் காதலிச்ச பக்கத்து வீட்டு பவித்திரா, அவள பார்க்க போனா உட்டி கதவை சாத்திரா. அவள நல்லா நடிக்கிறா, எனக்கு கேவலமா பாட்டு சுடுகாட்டு வரைய ரீச் ஆயிருது போல. போனவெல்லாம் ஏன் ஆடிட்டு போதுங்க? மையத்தானே உடச்சு தாண்டா முன்னால. பொண்ணு மேல வைக்காதடா முழுமையான பாசம், வாய திறந்தாலே பொய் பொய்யா பேசும். நானும் காதலிச்ச பக்கத்து வீட்டு பவித்திரா, அவளை பார்க்க போனா உட்டு கதவை சாத்தரா. ரெண்டு பேரும் ஜோடிசோ வந்துதான் இப்ப ஊரை சுத்தி, நாங்களும் பார்க்க போனடா இப்ப உன்ன பத்தி. இதுக்கு மேல தாங்க முடியாது. சபரி வந்து உண்மையிலே கானா பாட்டு தெரியாம பாட சொல்லிட்டேன். ஒரு பாட்டு பாடி முடிப்பான்னு பார்த்தா என்னத்த பாண்டிதான் போனா நீ பின்னாடி. ஏ இந்த பாட்டு யார் பாடுறது? பாட்டு பாடி இருக்காத நீங்க பாடி. பவித்ரா யாரு? கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்குது எதுவுமே நினைக்காது. எங்க படிச்ச எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? இந்த போடு போறியம்மா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குந்துடா. யார் பவித்ரா காகுவா? ரெடி,
உலக பூக்களின் வாசம் உனக்குள் சிறை பிடிப்பேன். ஓ மை காட், உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள் பிறந்தாவ. டேட்டும் சொல்ல, மாசமும் சொல்ல, பேரும் சொல்ல, ஆனா பிறந்த நான் பாடுறீங்களா? டைலாக் காதலிச்சா கலங்கிடுவ கொஞ்சம் நில்லுப்பா, இந்த காதலா எல்லோருக்கும் இஷ்டம், அதை நம்பி போய் மாட்டிக்கினா கஷ்டம் 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 கஷ்டம். சின்ன பொண்ணு ரேகா வந்து நிப்பா சோக்கா, சின்ன பொண்ணு ரேகா வந்து நிப்பா சோக்கா. காதலிச்சா கலங்கிடுவ கொஞ்சம் நில்லுப்பா, நீ காதலிச்சா கலங்கிடுவ கொஞ்சம் நில்லுப்பா. டூ டேஸ் டைம் கொடு, இதோட சூப்பர் கவிதை. என்ன நேயர்களே, இந்த வாரம் நிகழ்ச்சி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சிரிக்கிறதுல தெரியுதே. இதே மாதிரி அடுத்த வாரம் வித்தியாசமான ஊரில் வித்தியாசமான வசங்களோட உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் சென்னை கிரி. இது நம்ம ஃபேவரட் மாமா நடிப்பை பார்த்துக்கோ. மேலும் உங்கள் கருத்துக்கள் நீங்கள் பதிவு பண்ண நினச்சிங்கன்னா கீழே பாருங்கள், இதில் தாராளமாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். ஓகே, டாடா, பாய் பாய். எல்லாரும் போவோம் நம்ம மாமா நடிப்பு.